ஹாய் பட்டுக்குட்டீஸ், இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் ரிவ்யூ மட்டுமே இல்லை, இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எத்தனை டைம் ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை பற்றி நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோட நேம் விஷ்ணுப்ரியா, நான் ஸ்கின் கேர் ஹேர் கேர் விலாக் மேக்கப் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்க, ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு ஒயிட்டர்ஸ் பிளாக்ஹெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் இப்போதான் உங்களுக்கு பேபி ஹேர்ஸ் வந்து ஃபேஸ்ல வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பர்பஸ் வந்து இருக்கு. அண்ட் நம்மளோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ளோயிங்கா இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த மாஸ்க் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ நீங்க சொன்னா நம்ம மாட்டீங்க, ஒரு 60 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணேன் நானுமே. அண்ட் எப்பவுமே வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்னிஷாக வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஓவரா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கொச்சு கொச்சன்னு இருக்கும் இல்லையா பிம்பிள்ஸ், அவங்களா நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒயிட்டர்ஸ் பிளாக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின், ஸோ அங்க மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நோஸை சுத்தி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஃபுல் ஃபேஸ்ல வந்து நான் போட வேணாம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் ரிவ்யூக்குள்ள வந்து போலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜ் வந்து பார்க்கலாம். ஒரு கிரீன் கலர்ல நார்மலான ஒரு டியூப் பேக்கேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. கேப் வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் கேப் மாதிரி இருக்கு, டார்க் கிரீனா வந்துருக்கு இதோட கேப். அண்ட் ரொம்பவே வந்து நார்மலான ஒரு பேக்கேஜ், அதனால டிராவலுக்குலாம் வந்து கொண்டு போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெளியில வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதோட பேக்கேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அண்ட் இந்த பேக்கேஜ்க்கு மேல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன இன்கிரீடியன்ஸ்க்காக நான் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீம் அண்ட் அலோவேரா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். அண்ட் இதோடைய கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் க்ரீன் கலரில், ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேஸில் போடும்போது அந்த ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கும் அந்த மாஸ்க்கு. அண்ட் அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக தான் வந்து இருக்குது. அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேச்சுரல் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் இல்லாத போது நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு உங்களோட ஃபேஸில் மட்டும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்கில் வேணும் அப்படின்னா நெக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹை கிட்டெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட கண்ணை சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹைப்ரோஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம பீல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ஹைப்ரோஸ் வந்து அந்த ஹேர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாலாம் வந்து இருக்காது, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கரெக்டாக வந்து ப்ரொசீஜராக வந்து பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் ஹேர் கிட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். இதோட கலர் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஏதோ ஒரு மாஸ்க் போடுற மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக அந்த க்ளோயிங் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு இந்த மாஸ்க் வந்து போடும்போது வந்து கிடைக்குது. அண்ட் இதோட பெரிய மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மெல் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம ரூம் டோர் ஓப்பன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா வெளியில் வரைக்கும் இதோட ஸ்மெல் வந்து போகுது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து டச் அப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். 15-20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பீல் பண்ணும்போது லைட்டாக வந்து பெயினாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப பெயினெல்லாம் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பீல் பண்ணும்போது இல்லை 2-in-1 இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டி குட்டியாக ஹேர் இருக்குது உங்களோட ஃபேஷியலில் ஃபேஸில் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக ஹேர் அப்போ தான் வந்துருக்கு அப்படின்னா, க்ரோத் ஆகுது அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து பீல் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி உங்களோட ஃபேஸில் இருக்குது அப் நிறைய ஹேர்ஸ் வந்து இருக்குது அண்ட் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது வந்து பீல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டெய்லியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், பட் அந்த நம்ம டக்குன்னு இப்படி பிடிச்சி பீல் பண்ணும்போது அந்த ஹேர் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதனால எப்போவுமே டக்குன்னு வந்து பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது, பட் நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல
டக்குன்னு அப்படி தான் வந்து எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதோட ஹேர் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கெட்ஸ் ஒயிட்டட்ஸ் இருந்ததாலுமே உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் நோஸ் கிட்டலாம். ஸோ இப்போ நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு பீல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அண்ட் நீங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பீல் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ மாஸ்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டட்ஸ் பிளாக்கெட்ஸ்லாம் வந்து இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ஒன்ஸ் போடுறதுனால அவ்வளோவா ஒயிட்டட்ஸ் வந்து இல்லை. இப்போ என்னோடய ஃபேஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஹெவியான ஸ்மெல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவரா ஜெல் எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பீல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு நீம் அண்ட் ஆலோவரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பர்ஃப்யூம் கூட கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியான ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த ஸ்மெல்லு. சில பேருக்கு சில ஸ்கின் டைப்புக்கு இந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்காது. ஸோ அவங்களாம் வந்து எப்போவுமே ஸ்பாஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் நம்மளோட ஃபேஸில் போடும்போது ரொம்ப கிளியரான ஒரு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நேச்சுரலாகவுமே இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஹை கிட்ட வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் 15-20 minutes இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீல் பண்ணிக்கலாம். இது வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி பியர்டுலாம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் நோஸில் மட்டும் போட்டு நீங்கள் அந்த பிளாக்கெட்ஸ் ஒயிட்டட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாலாம் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஹேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது குட்டி குட்டி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால வந்து நோஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. நான் ஆல்ரெடி டெமோ உங்களுக்கு காட்டின மாதிரி அந்த ஃபேஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுமே கூட. அண்ட் இதுதான் அந்த இதில் முக்கியமான விஷயம் நீம் அண்ட் ஆலோவரா இருக்கிறதுனால நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஸ்மெல்லு. ஸோ ரெண்டு ரூமை தாண்டியுமே இதோட ஸ்மெல் வந்து வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஹெட்ஆக் வரா மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் இது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் ஸ்பாஸ் டெஸ்ட் வந்து எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பாஸ் டெஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக ஸ்பாஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபரில் தான் நிறைய purple.com வந்து போயிட்டுருக்கு. ஸோ 60 rupees தான். ஆஃபர் இல்லை அப்படின்னா 75 rupees தான். ரெண்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். அண்ட் இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டாலே வந்து போதும். அண்ட் இதை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் கெமிக்கலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பர்ஃப்யூம்க்கு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பை. டாடா.